வணக்கம் யூடியூப் நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் இன்று ஒரு ஜோதிடத்தில் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். உண்மை என்னவெனில், பலர் சொல்கிறார்கள் சப்தரிஷிகள் ஜோதிடம் கூறினார்கள், சப்த ரிஷிகள் அவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக தெரியும், அதில் ஆங்கிரச பிருகு மைத்ரி வசிட்டர் அகத்தியர் பராசரர் இப்படியெல்லாம் நிறைய பேர் சப்த ரிஷிகள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சப்த ரிஷிகள் ஜோதிடம் கூறினார்கள் என்று சொல்லி நம்முடைய ஜோதிஷ ஆடியோ ஜோதிஷ வரலாற்று அமைப்புகளில் அவர்கள் ஜோதிடம் கூறினார்களா என்று ஆய்வு செய்வதற்காக உள்ளே போகும்போது நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்விலேயே சப்த ரிஷிகளுக்கும் ஜோதிடத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, 18 சித்தாந்தங்கள் இருந்ததாக கூறுகிறார்களே தவிர அதில் ரோமச்ச பௌலிச யவன சூரிய சித்தாந்தம் போன்றவைகளை ஒன்றாக்கி தனது பஞ்ச சித்தாந்திகா என்ற ஒரு வானச்சாத்திர நூலை எழுதியதாக நம்முடைய வராக வீரருக்கு வரலாறு உண்டு. அதே போல அவர் தன்னுடைய பிருகத் சங்கீதா பிருகத் சங்கீதா என்ற இந்த நூலும் ஒரு வானச்சாத்திர நூலாக எழுதியிருக்கிறது. இதுதான் நம்மளுடைய இந்திய ஜோதிட சாத்திரத்தில் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய நூலாக இந்த பிருகத் சங்கீதா இருக்கும். இது வராகர் எழுதியதாக உள்ளது. அதேபோல் வராகமிகரே பிருகத் ஜாதகம் போன்ற பலன் கூறும் நூல்களையும் எழுதியதாக ஒரு வரலாறு சொல்கிறது. இருக்கட்டும், அந்த நூல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியன் அஸ்ட்ரானமர் என்று ஒரு நூல் நம்முடைய தமிழகத்தில் ஐயா பொள்ளாச்சியின் மகாலிங்கம் ஐயா அவர்கள் ஜெனரல் எடிட்டராக இருந்து பல அறிஞர்கள் தங்களுடைய இந்திய வானச்சாத்திரர்கள் இந்தியன் அஸ்ட்ரானமர் என்று ஒரு நூலை எழுதியுள்ளார்கள். அந்த நூலில் எங்கேயுமே இந்த சப்த ரிஷிகளை காண முடியவில்லை. அவர்கள் எழுதியதில் சப்த ரிஷிகள் எவரும் வரவில்லை, இந்தியன் அஸ்ட்ரானமரில் சப்த ரிஷிகளை காண முடியவில்லை, நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் எனும் பொழுது இந்த சப்த ரிஷிகள் யார், இவர்கள் எப்படி வந்தார்கள், இவர்கள் எப்படி ஜோதிட சாத்திரத்தில் நுழைந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவ்வாறு அந்த சந்தேகம் வந்தபொழுது ஆச்சரியமாக எனக்கு ஒரு நூல் கிடைத்தது. நான் ஏற்கனவே இதை நூலகங்களில் பார்த்ததுண்டு. நான் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடவியல் துறையின் இயக்குநராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய பொழுது 2010 அல்லது 2011 ஒருவர் வந்தார். அவர் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் இந்த சப்தரிஷி நாடி என்ற நூல்களை நான் மறுபதிப்பு செய்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் அதை பற்றி ஒரு முகவுரை தர வேண்டும், அதற்கு ஒரு ஃபார்வேர்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று இவர் கூறினார். அப்பொழுது நான் அவரிடம் ஒரு ஐயா இந்த சப்தரிஷி நாடியில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கை ஒரு பெரிய புக்கு சப்தரிஷி நாடி என்று இது கடகலக்கணத்துக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் என்ற கொடுத்தார், நீங்கள் படித்து பார்த்து சொல்லுங்கள் என்று. அப்பொழுது நான் மறுவாரம் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். திரும்பவும் ஒரு 10 நாள் கழித்து வந்தார். வந்தவுடன் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன்.
ஐயா இது சப்தரிஷி நாடி என்று கூறுகிறீர்களே, இங்கு கூறப்பட்டுள்ள இந்த ஜாதகம் இருபத்தி 3/4/1994 எழுதப்பட்டதாக உள்ளது. அவ்வாறு இந்த முதல் ஜாதகம் அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய ஜாதகமும் அதே மாதிரிதான். 18/3/1872 அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய ஜாதகமும் 14/11/1893 என்று இருக்கிறது. இவ்வாறு ஒரு 7-8 ஜாதகங்களுக்கு தேதிகளை போட்டுள்ளார்கள். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஜாதகத்துக்குமே தேதிகள் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் எழுதப்பட்டுள்ளது. அந்த பலன்கள் எழுதப்பட்டுள்ள அமைப்பில் என்னவெனில், ஒரு கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கே விநாயகர் கோயில், தெற்கே முருகன் கோயில் நீட்டமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் பழைய கிராமத்தின் அடிப்படையில் இந்த பாடல்கள் கூறுகிறது. அதை மற்றொரு நாள் பதிகிறேன். இந்த அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த சப்தரிஷி நாடி 1850-1900 ஆக 1825-1900 வரைக்கும் வரக்கூடிய ஒரு 75 ஆண்டுகளுக்குள் இருக்கின்ற கோள்கள் நிலைக்குத்தான் இந்த நூல்களில் உள்ள ஜாதகங்கள் கணிக்கப்பட்டு அதற்கு பலன்கள் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பெயர் சப்தரிஷி நாடி என்று கூறுகிறீர்கள். சப்தரிஷி நாடி என்பது எவ்வாறு, அதில் உள்ள சப்தரிஷிகள் இந்த 1820-25-30-50 உள்ள கோள்கள் நிலையை கணிக்க முடியும்? இது முழுக்க முழுக்க இந்த கோள்கள் நிலை என்பது வானச்சாத்திரம் அறிந்தவர்கள், வானச்சாத்திரத்தை முழுமையாக தெரிந்தவர் ஒரு நாளின் கோளின் நிலையை கணிக்க முடியும். மற்றபடி சாதாரணமாக இதெல்லாம் கணிக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இதற்கு கணித முறை வேணும். எனும் பொழுது இந்த நூலில் சொல்லப்படக்கூடிய பாடல்கள் ஒரு ரிஷி சொல்லவில்லை. இந்த கடக லக்னம் என்றோ இந்த கன்யா லக்னம் என்றோ இருக்கின்ற இந்த நூலில் 7 ரிஷிகள், அந்த 7 இருக்கக்கூடிய 4 சப்த ரிஷி மண்டலம் என்று பலர் வந்து போகிறார்கள். அவர்கள் பெயரில் எல்லாம் இங்கு பாடல் சொல்கிறது. எனும் பொழுது இந்த இது நம்பக்கூடியதாக இல்லையே ஐயா, இதை எப்படி நாம் வந்து இந்த உலகத்துக்கு விற்பது? முதல் கேள்வி. ஏனெனில் பெயரில் சப்தரிஷி நாடி, சப்தரிஷிகள் கேள்வி கேட்டதாகவும் பதில் சொன்னதாகவும் இங்கு இந்த நூலில் இருக்கிறதே தவிர, உண்மையில் சப்தரிஷிகளுக்கும் அந்த வானச்சாத்திர அமைப்புக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த வீதி இப்படி இருக்கும், இங்கு இந்த மாதிரி இருப்பார்கள், இப்படியெல்லாம் வாழ்வார்கள் என்று சொல்வதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா. சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த சப்தரிஷி நாடி உண்மையில் சப்தரிஷிகள் சொல்லவில்லை, அவர்கள் பெயரில் ஒரு நல்ல ஜோதிடர் எழுதிய நூலாக இது இருக்கிறது. அந்த ஜோதிடர் தன்னுடைய அனுபவ ரீதியான ஒரு செய்தியை தொகுத்து அவரை வழங்கியுள்ளார். ஆனால் என்னுடைய ஆய்வுகளில் நான் என்ன கூறுகிறேன் என்றால், இந்தியில் கூறப்பட்டுள்ள கோள்கள் நிலை திரும்பவும் வரப்போறதே கிடையாது. ஒரு நாள் இப்பொழுது இருக்கக்கூடிய கோள் நிலை திரும்ப வரவே வராது. அப்படி திரும்ப வராமல் இருக்கின்ற கோள்கள் நிலை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த நூலினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இந்த நூலில் சொல்லப்பட்ட பலன்கள் படி ஒருத்தருக்கு நாம் சொல்ல முடியுமா? அது நடைபெறவும் நடைபெறாது, அது மாதிரி கிடையவும் கிடையாது. ஏனெனில் கோள்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இந்த புக்கில் இந்த நூலில் சொல்லப்பட்ட பலன்கள் படி இப்பொழுதும் நாம் ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்றால், அது ரிப்பீட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவியலை அடிப்படையாக கொண்ட அமைப்பாக இது மாறிவிடும். அவ்வாறு மாறிவிட்டால் இது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த உலகத்துக்கு பெரிதும் நன்மை தரக்கூடிய அமைப்பில் கொண்டு போகலாம். அவ்வாறு இல்லை. இந்த ஜோதிட சாஸ்திரமே என்னவெனில், காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறவேதம், யுக்தி சுருதி அனுபவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பலன் கூற வேண்டும். நாங்கள் பொதுவாகவே பலன்களை கூறியிருக்கிறோம். அந்த பொது பலன்களை எடுத்துக்கொண்டு நீங்களே அனுமானித்து அவர் எந்த ஊரில் வாழ்கிறார், அவருடைய பழக்க வழக்கம் என்ன, அவர்களுக்குள்ள விதிக்கப்பட்ட விதிகள் என்ன,
அவர்கள் எவ்வாறு வாழ்க்கை சூழ்நிலை வாழ்வார்கள், அவர் எவ்வாறு பணி செய்வார்கள், அவர்களுடைய முறை அமைப்பு என்ன என்றெல்லாம் நீ அறிந்துதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொதுப்படனை எடுத்து அவர்களுக்கு ஒன்று கூட்டி செய்ய வேண்டும் என்பதுதான் அமைப்பு. சில கணிதங்கள் இருக்கிறது, தசாபுத்தி கணிதங்கள், அந்த கோள்கள் நிலை கணிதங்கள், இதை கொண்டு இந்த கணிதங்களை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்வது, இந்த பிரிடிக்ஷன்ஸ், அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். அதை வந்து அனுபவத்தில் தான் கொண்டு வந்து அதை சொல்ல வேண்டும். எனும் பொழுது இந்த சப்தரிசி நாடிகளில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த நாடி ஜோதிடம் எல்லாம் எந்த வகையிலும் பயன் உள்ளதா என்று பார்க்கும் பொழுது இது பயனற்றது ஐயா. இந்த நூலை நான் விசாரித்து பார்த்ததில் இந்த நூல் வந்து ஏற்கனவே நம்மளுடைய முதல்வர் ராஜாஜி ஐயா இருக்கும் பொழுது அவங்களுடைய இந்த மேனுஸ்கிரிப்டாலஜி, அதாவது கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி மெட்ராஸில் இருக்கிற அவர்கள் இது லக்னத்தை இந்த சுவடிகளை எடுத்து பதிப்பு செய்ய சொல்லி ஒரு பெருந்தொகையை ஒதுக்கி செய்தார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய முதல்வர் காமராஜர் ஐயா வந்த பொழுது இந்த இதை பார்த்து விட்டு இதெல்லாம் எதற்கு இது தேவையில்லை என்று நிறுத்தியதாக ஒரு அமைப்பு ஒரு கேள்விப்பட்டேனே தவிர எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பணி 12 லக்னத்துக்கு இருப்பது பாதியில் நின்று விட்டதாக தான் வருகிறது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்முடைய ஜோதிடத்துக்கு பயன் தரக்கூடியது அல்ல, இது ஒரு குப்பை. இந்த சப்தரிசி நாடி என்கிற இந்த புக்கு ஒரு குப்பை. ஏனெனில் இதில் உள்ளபடி எதுவுமே நடக்க போறதில்லை. இது எப்பவோ ஒருவர் பிறந்த ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய பலனை இவர்கள் பலனாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கோள்நிலை திரும்ப வரப்போறதும் கிடையாது, அது அதன்படி யாரும் வாழப்போறதும் கிடையாது. எனவே பயன்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு உட்படாத இந்த நூல், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காலதேச வர்த்தமானம், இது 1850 எழுதப்பட்ட காலத்தில் அங்கு வாழ்ந்த மக்களின் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பலன் கூறி எழுதப்பட்டுள்ள பாடல்கள். இன்னைக்கு 2016 மக்கள் வாழ்க்கை எவ்வளவோ பெருகிவிட்டது, எவ்வளவோ மாற்றங்கள் நடந்து விட்டன. இந்த மாற்றங்களில் இந்த அறிவியல் உலக போராட்டத்தில் இந்த நாடி ஜோதிடம் இந்த நூலில் உள்ள எந்த ஒரு செய்தியுமே ஒரு பயன் கூட 1% பயன் கூட நமக்கு தராது. எனவே இதை ஆய்வு செய்வதும் தேவையில்லாதது, இது மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. எனவே இதை நீங்கள் திரும்பவும் பதிப்பு செய்கிறீர்கள், இந்த பதிப்பை வந்து நான் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இது எழுத வேண்டிய அமைப்பு, ஏன்னா எனக்கு தெரியும் உண்மையில் நான் பார்த்த வகையில் என்னுடைய ஆய்வு கேட்டிய வகையில் இது எவருக்கும் பயன்படாத ஒரு நூல், எனவே இது என்னால் எழுத முடியாது என்று அனுப்பிவிட்டேன். எனவே திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ரானமர் என்று இந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒன்று கூட இந்த சப்தரிசிகளை பற்றின விளக்கங்களை இவர்கள் தரவில்லை. உண்மையில் இதை தயாரித்தவர்கள் நன்கு அறிவாளிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் நிறைய செய்திகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அழகாக இதை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் இதன்படிதான் என்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு என்ற ஒரு அமைப்பில் இதன்படிதான் நான் விளக்கமும் கொடுத்திருக்கிறேன். இந்த நூலில் உள்ளதையெல்லாம் நான் கோட் பண்ணி தான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். எனவே இங்கு அவரெல்லாம் கிடையாது, சொல்கிறார்கள் அகஸ்தியா அண்டு விஸ்வாமித்ரா என்று ஒன்று வருகிறது ஃபர்ஸ்ட் பேஜில் முதல் எடுத்த உடனே. ஆனால் அவர்கள் செய்ததாக நூல்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பெயரில் சில நூல்கள் இருக்கிறதாக இங்கு கணித்திருக்கிறார்களே தவிர அந்த நூல்கள் இப்பொழுது நம்மிடம் இல்லை, அந்த நூல்கள் எல்லாம் நம்மிடம் இல்லை. அது ஒரு பேச்சுவாக்கில் வந்த ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறதே தவிர அந்த நூல்களை தவிர ஆரியப்பட்டாவிலிருந்து இவர்கள் தொகுத்து விட்டார்கள். 2 பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள், வசிஷ்டா அண்டு அகஸ்திய அப்படின்னு, அகஸ்தியா அண்டு விஸ்வாமித்ர அப்படின்னு, வசிஷ்டரை கூட சொல்லவில்லை. ஆனால் அதில் நூல்கள் எதுவும் காணப்படவில்லை. சொல்கிறார்கள் நாரத புராணம் அண்டு சமுத்திர ஜோசித்த என சக அகஸ்திய பிரஸ்தோவன் என்னமோ வருது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு இல்லை. பட் த ஏலியர் ஒர்க் பராசர சங்கீதா அண்ட் த லேட்டர் ஒர்க் பிரகத் சங்கீதா ஸ்பீக் அபவுட் அகஸ்தியா இன் டீட்டெயில்னு, உண்மையில் அதெல்லாம் நிறைய ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது இருக்கிறது. எனவே இங்கு அந்த சப்தரிசிகளை பற்றின பேச்சுக்களே இல்லை, சப்தரிசிகளை பற்றின பேச்சுக்கள் இங்கு இல்லை. ஆதலால் அந்த நூல்களும் நம்மிடம் இல்லை. எதற்கெடுத்தாலுமே சப்தரிசிகளின் பெயரை அகத்தியர் ஜோதிடம், வசித்த ஜோதிடம்,
இந்த மாதிரி ரிஷிகளுடைய பெயர்களை போட்டு இவர்கள் சொல்கிறார்களே தவிர ரிஷிகள் உண்மையில் ஜோதிடம் சொல்லவில்லை. ஜோதிடத்தை சொல்லக்கூடிய அமைப்பினர்கள் ஜோதிடர்கள் தான், ஜோதிடத்தை சொன்னார்கள். அதில் நமக்கு வராகமீரர் பெயரில் உள்ள புக் இருக்கிறது, அதே போல் கல்யாணவர்மர் பெயரில் உள்ள புக் இருக்கிறது. ரொம்பவும் சமீபமாக என்னுடைய ஆய்வுப்படி கிபி 15 நூற்றாண்டு போல் தான் இந்த பராசர ஓராசாஸ்திரா எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இந்த பராசர ஓராசாஸ்திராவில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது அது தொடக்கத்தில் எழுதப்பட்ட செய்திகளாக இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் புதிதாக நம் காலத்துக்கு உபயோகப்படக்கூடிய செய்திகளாகவும் உள்ளது. எனவே இது பராசரர் பெயரில் உள்ள ஒரு ஜோதிட நூலாக இருக்கிறதே தவிர இதை எழுதியவர் தன் பெயரை எழுதவில்லை. அதுதான் இதனுடைய உண்மை. ஏனெனில் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இது, பராசரர் என்று ஒரு ரிஷி வாழ்ந்தார், அவர் வாழ்ந்த காலத்தில் இது எழுதினார் என்றால் அப்ப இந்தியாவில் வானச்சாத்திரம் வளர்ந்திருக்க வேண்டும். இந்தியாவில் வானச்சாத்திரத்தினுடைய தொகுப்பை நாம் பார்க்கும் பொழுது ஆரியப்பட்டாக்கு பின்னர் தான் நமக்கு வானச்சாத்திர அமைப்புகள் உருவாகிறதே தவிர ஆரியப்பட்டாக்கு முன்னர் எனும் பொழுது கொஞ்சம் சந்தேகம் எல்லாம் வருகிறது. எனவே இந்த வானச்சாத்திரமே இந்தியாவுக்கு சால்டியன் சொல்லக்கூடிய அந்த மெசபடோமியன், சுமேரியன், மெசபடோமியன், அகேடியன், அசீரியன், பாபிலோனியன் அண்ட் சால்டியன் சொல்லக்கூடிய அந்த யூப்ரடிஸ் டைகிரி சிவிலைசேஷன்ல இருந்து தான் நாம் வானச்சாத்திரத்தையே வாங்குகிறோம். எனவே அந்த அவர்களுக்கு தான் இந்த வானச்சாத்திரத்தை தொடர்ச்சியாக ஆய்வு செய்த வரலாற்று அமைப்புகள் இன்னும் அவர்களிடம் இருக்கிறது. எனவே இது அவர் வாழ்ந்தார், பராசரர் செய்தார், பராசரர் உண்மையில் நாம் சொல்லலாம். நம்முடைய நம்பிக்கை, நம்மளுடைய சமய நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கைகளில் நாம் குறை வைக்க வேண்டியதில்லை. ஆனால் ஆய்வு என்று வந்து விட்டால் நம்பிக்கைகளை நாம் தள்ளி வைத்து விட்டு அது உண்மையில் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த பராசர ஓராசாஸ்திரா ஒரு லேட்டர் ஒர்க்கு, 15 நூற்றாண்டில் எழுதியிருக்கிறது, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம். ஏனெனில் இதுல நிறைய ஜோதிட விதிகள், அளப்பரிய ஜோதிட விதிகள் உள்ளே வந்துவிடுகின்றன. இதில் தான் 32 தசா சிஸ்டமே வருகிறது. இந்த தசா சிஸ்டத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்ற விஷ்வ திரிதசையும் அதில் ஒன்றாக இருக்கிறது. இவை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சப்த ரிஷிகள் பெயரில் தான் ஒரு ஜோதிட அமைப்பு இருக்கிறது. ஏனெனில் 1870, 1893, 1828 இந்த மாதிரி காலங்களில் உள்ள ஒரு கோள் நிலையை கணிக்க வேண்டும் என்றால் உண்மையில் முடியாது ஐயா. சப்த ரிஷிகளுக்கு பெரிய மெய்ஞானம் இருந்தது. மெய்ஞானம் என்பது வேறு, கணித அறிவு என்பது வேறு. கணித அறிவு கணிதங்களை போட்டு 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 பார்த்தால்தான் புரியும். எனவே ஒரு நாளில் பிறந்த அந்த ஜாதக கட்டத்தை போடும் அளவிற்கு சப்த ரிஷிகளின் முன்னர் பார்க்கும் பொழுது அவர்கள் வரலாறு இல்லை. எனவே இந்த ஜோதிடர், இந்த சப்த ரிஷி நாடி என்னும் இந்த நூலை எழுதிய ஒரு ஜோதிடர் அன்று இருந்தக்கூடிய காலத்தின் அடிப்படையில், ஒருவருடைய ஜாதகத்துக்கு காலத்தின் அடிப்படையில் எழுதி வைத்த அமைப்பாக இருக்கும் அன்று நம்பிக்கை சார்ந்த அமைப்பு. இன்று இந்த நூலினால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. சப்த ரிஷிகள் ஜோதிடம் சொன்னார்களா, அவர்கள் செய்தார்களா என்பது ஆய்வுக்குரியது. ஏனெனில் சப்த ரிஷிகள் அத்தனை பேருமே சான்ஸ்கிரிட் தான், ஒருவர் கூட தமிழ் கிடையாது. எனும் பொழுது தமிழில் எவ்வாறு இந்த பாடல்களை உருவாக்க முடியும், இந்த பாடல்கள் தமிழில் உருவாக்கி அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு சப்த ரிஷிகளுக்கும் தமிழுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சப்த ரிஷிகளை நாம் சமஸ்கிருத வரலாற்றில், சமஸ்கிருத புராணங்கள், சமஸ்கிருத கதையில் தான் நான் பார்க்கிறோமே தவிர நம்மளுடைய தமிழ் கதைகளில் அந்த சப்த ரிஷிகள் வரவே இல்லை. எனவே இது தமிழில் எழுதப்பட்டதினால் இந்த சப்த ரிஷிகள் என்ற பெயரை உபயோகப்படுத்தியிருக்கிறார்களே தவிர சப்த ரிஷிகளுக்கு தமிழ் தெரியாது. சப்த ரிஷிகளுக்கு இந்த ஜோதிடத்தை சொல்லக்கூடிய இந்த கோள்கள் நிலைய அறியும் தன்மையும் கிடையாது. எனவே இது சப்த ரிஷிகளின் பெயரில் எழுதப்பட்ட ஒரு சப்த ரிஷி நாடி ஜோதிடம் என்பதை தவிர சப்த ரிஷிகளுக்கும் இதுவருக்கும் எந்த ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஜோதிடம் சொன்னார்களா என்பது இன்னொரு ஆய்வில் முடிவு செய்வோம். தற்பொழுது இது கிடையாது. தமிழுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் அவர்கள் ஜோதிடம் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் அல்ல, அவர்கள் மெய்ஞான சிந்தனைகளை அறிந்தவர்களாக இருக்கலாம். எனவே இந்த அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இன்று சப்த ரிஷிகளுக்கு ஜோதிடம்
அறிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர்கள் வானச்சாத்திரத்தை செய்தார்களா என்பதில் நம்மளிடம் சான்றுகள் இல்லை. வானச்சாத்திரம் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை ஜோதிடம் கூறியிருக்கலாம். சரி, அப்படியே அவர்கள் ஜோதிடம் கூறியிருந்தால் அவர்கள் தமிழ் மொழியில் கூற முடியாது. இன்றும் சொல்கிறேன், என்றும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், தமிழுக்கு வானச்சாத்திர நூலே கிடையாது. தமிழில் வானச்சாத்திர அறிஞர்கள் எவரும் கிடையாது. இன்று வரையும் எந்த தமிழர்கள், நம் தமிழர்கள் நாம் சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் தமிழுக்கு வானச்சாத்திர நூல் இல்லைங்க ஐயா. அவங்க கணியன் இளம் பூங்கொன்றனார் அவர் கணியரே என்று சொல்வார்கள். அவர் எந்த வானச்சாத்திர நூலையும் நமக்கு கொடுத்து செல்லவில்லை. எனவே தமிழுக்கு ஜோதிடம் என்பது கிடையாது. ஜோதிடம் என்கின்ற வார்த்தையே அது சமஸ்கிருத வார்த்தை தான். எனவே இங்கு வந்து சொல்லக்கூடிய இந்த சப்தரிஷிகள் கண்டிப்பாக தமிழில் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு இந்த 1870 1850 இருக்கக்கூடிய கோள்களை கணிக்கக்கூடிய அறிவும் அந்த தெளிவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் இவ்வாறு இருந்தால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிப்படையிலும் அவர்கள் எழுதி வைத்திருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த சப்தரிஷி நாடி கோளைகளை அவர்கள் எழுதியிருக்கலாம். அவ்வாறெல்லாம் இல்லை. எனவே ஆனால் ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1800 சில்லறையில் தான் பஞ்சாங்கங்கள் எழுதப்பட்டது. இந்த பஞ்சாங்கம், கோள்களை கணிக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் அப்பொழுதுதான் வருகிறது. அப்பொழுதுதான் நம் தமிழ்நாட்டு அறிஞர்கள் பஞ்சாங்கங்களை கணிக்க தொடங்குகிறார்கள். நம்முடைய வானச்சாத்திர அறிஞர்கள் அதை வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட ஒரு அமைப்பை தவிர இதில் வேறு ஒன்றும் புதிதாக இல்லை. இதை மக்கள் நன்கு அறிந்து இந்த சப்தரிஷிகள் சொன்ன ஜோதிடர்கள் ஜோதிடம் பொய்யாகுமா என்ற கேள்விகளை கேட்காமல் அவர்களுக்கு அவர்கள் பெயரில் எழுதப்பட்டதை தவிர அவர்களுக்கும் ஜோதிடத்துக்கும் அவர்களுக்கும் தமிழுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.